ஹாய் தமிழர்கள் வியூவர்ஸ், பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே கடலோர மாவட்டங்களும் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ கொஞ்சம் பேர் நிவாரண நிதிகள் கொடுத்துக்கிட்டு அந்த மக்களோட வாழ்வாதாரத்தை எப்படியாவது பாதுகாத்துடணும் காப்பாற்றணும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வந்து சூப்பரான நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் அதிமுக வந்து முக்கியமாக இருக்கிற உறுப்பினர்லாம் போய் அங்கே போய் பார்க்கவும் மக்களுக்கு ஆறுதல் சொல்லவும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து மக்களுக்கு ஓகே பரவாயில்ல அப்படின்னுச்சு. இந்த ஓஎஸ் மணியன் அவங்கள மாதிரி கொஞ்சம் பேரை அடித்து மிரட்டினாங்க நம்ம ஆளுங்க. ஸோ நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட மட்டும் தான் தேவையா, வேறு எந்த காரியத்துக்கும் தேவையில்லையா அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த நேரத்தில் தான் ஒரு முக்கியமானது நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து அரசாங்கம் சார்பாக கொண்டு போய் அரிசி பிரெட்டு இதெல்லாம் போய் மக்களுக்கு விநியோகம் பண்ணிருந்தாங்க. இந்த அரிசியெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே புழு கிடக்கு தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிரெட் எல்லாம் பழைய பிரெட் தான். ஸோ இதெல்லாம் எப்படி திங்கிறது, இவ்வளோ பாதிக்கப்பட்ட கடலோர மக்களுக்கு எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு வந்து எல்லாருமே யோசிக்கிறது நடத்துகிறாங்க. சிலவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக எப்படின்னா தன்னால் முடிஞ்ச உதவிகளை போய் அங்கே போய் கொடுக்காங்க. ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், இப்படி வந்து மக்களை உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மக்களை காப்பாற்ற வேண்டிய அரசு இப்போ என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உள்ள பொருளெல்லாம் கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா அவங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னு தெரியல. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்க வீடு அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ எப்படி சமைச்சு சாப்பிட போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான கேள்விக்குறியாக இருக்குது. இந்த நேரத்தில் போய் பார்த்தீங்கன்னா அந்த அரிசியிலையும் பயங்கரமான புழு, அதோடய முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாருமே கழிவறை இல்லாமல் எங்கே போகிறது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் பயங்கரமாக யோசிச்சுருக்காங்க. ஸோ வேறு வழியே கிடையாது, எப்படியா அந்த மக்களோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றியே ஆகணும் நம்ம அரசு. ஸோ இந்த அரசு வந்து அடுத்து என்ன முக்கியமான நடவடிக்கை எடுக்க போகுது அப்படின்னு நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சீமான் போய் நேராக பார்த்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நடிகரும் மக்கள் நீதி மய்யம் தலைவருமான உலகநாயகன் கமலஹாசன் போய் மக்களுக்கு பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்காங்க. ஸோ அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலைகளை இது மாதிரி நடிகர்களாக இருக்கவங்களை போய் பார்த்து ஆறுதல் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிலைமையிலேருந்து நம்ம கண்டிப்பாக வெளியில் வரணும் அப்படின்னா கரெக்டான ஒரு ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்காமல் இது மாதிரி சம்பவங்கள் நம்மளால் கண்டிப்பாக தவிர்க்க முடியாது. நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமல்ஹாசன், தலை தளபதி விஜய் அப்படின்னு வச்சு தூக்கி வச்சு பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா தனக்கு என்னதான் பெரிய ஹிட் படம் மக்கள் கொடுக்காட்டி கூட அவர் படித்த படம் ஏதோ ஓரளவு ஓடுனா கூட பரவாயில்ல. ஜிவி பிரகாஷ் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை மட்டும் இல்லை, இந்த டெல்டா பிரச்சனை மட்டும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனை தமிழர்களுக்கு நடந்தாலும் அங்கே போய் தானாக இருந்து அங்கே இருந்து அந்த மக்கள் வந்து சேஃப் ஆகிறதுக்கு வர அவரால் முடிஞ்ச எல்லா உதவிகளையும் செய்கிறாரு. ஸோ இதை மாதிரி நடிகர்கள் நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணியே ஆகணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா தமிழ் மக்களுக்கு எந்த பாதிப்பு அடைஞ்சாலும் கூடயே இருக்கிற இதை மாதிரி சில நடிகர்களை பார்க்கவே முடியாது. ஏதோ ஒரு பேச்சுக்கு வந்துட்டு சும்மா கை அணிச்சிட்டு ஏரோப்ளைன்ல ஹெலிகாப்டர்லேருந்து கை அணிச்சிட்டு போகிற அமைச்சர்களும் நடிகர்களும் இருக்கிற இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் மாதிரி ஒரு முக்கியமான தமிழ் நடிகர்கள் வந்து அவங்கள போய் பார்க்குறது ரொம்ப மன ஆறுதலாக இருக்குது. நீங்களும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை கண்டிப்பாக எல்லாருக்கும் செய்யுங்க, அந்த மக்களோட வாழ்வாதாரங்களை காப்பாற்றுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக தி தமிழ் எடிஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.